ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விலாக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், அதே போல் எப்படி ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து எப்படி ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கலாம் அப்படிங்கிறது, பெண்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே சீக்கிரமாக எந்திரிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது தான். ஃபஸ்ட்டு நாம் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து எந்திரிக்க கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. நான் வந்து வீட்டுக்கு எந்த ஒரு மெய்டும் இல்லாமல் எல்லா வேலையும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 8:30 நான் ஆஃபீஸ் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு வேலையும் இருக்காதுங்க. இப்போ நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி ஃபுல்லாக வந்து பெருக்கி முடிச்சுட்டு வெளியே தண்ணியெல்லாம் தெளித்து கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. வெளியே வந்து பிளான்ட்டுக்கும் தண்ணி விட்டுருக்கேன். செடிக்கு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வந்து பாஞ்ச பிறகு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மாடிக்கு போயிடுவேன். கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு நான் வந்துட்டேங்க. நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறோம் அப்படின்னா முன்னாடி நாளே நம்ம இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அலாரம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தானாகவே காலையில் வந்து முடிப்பு வந்துடும். ஒரு 1 week வந்து கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ரொம்ப ஈஸியாகவே காலையில் எந்திரிக்கலாம். வேப்ப மரத்துக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு விட்டுட்டேன். எப்போவுமே வாசலில் முதல்ல பெருக்கணும் அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டு வரும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓஸ் பழுப்பு வச்சு ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் செடிக்கிட்ட தண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே அந்த செடிக்கு எல்லாமே தண்ணி பாஞ்சிட்ருக்கோம். அந்த கேப்பில் போயிட்டு நான் உள்ளே போயிட்டு பால்கனி சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வந்து பெருக்கிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே தண்ணியும் ஆறிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக வாசலில் அந்த தண்ணியெல்லாம் ஆறி அப்படின்னா நம்ம தொடப்பம் போட்டு பெருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்காது, நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து பெருக்கிறதுக்கு வரும், டஸ்ட்டும் கிளம்பாது. கீழே இறங்கி வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் மாடிக்கு போனால் அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து காய் கட் பண்ணி உடனே வந்து குழம்பு ஏதாச்சும் செஞ்சிட வேண்டியது தான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கோலம் தான், லோட்டஸ் கோலம் போட்டிருக்கேங்க. எனக்கு தினமுமே வந்து பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கலை அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பழக்கம் இல்லாமல் இருக்குது. ஆனால் எனக்கெல்லாம் எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கிட்டாங்க. அதனால் நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி வாசல் தெளிக்காமல் வெளியே போனதே கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பெருக்கிறப்ப நல்லா வந்து நம்மளோட மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது. அதே மாதிரி குனிஞ்சு பெருக்கிறது இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆகிற மாதிரி இருக்குது. எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லாதனால இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கடகடன்னு போயிட்டு மேலே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். சமையல் வேலை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கரெக்டாக 8:30 நான் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேங்க. நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டு தான் போகணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே அவசியங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வ்ளாக் எடுத்து போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வ்ளாக் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செம்பு குடம் ரெண்டுத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன். அதனால் மகா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குடத்துலையும் தண்ணி பிடிச்சிட்றேன். நான் கீழே வந்து மோட்டர் போட்டுட்டு தான் எல்லா வேலையும் செய்வேனே. அதனால் வந்து அப்படியே மாடிக்கு வரப்போ ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். குடம்லாம் கழுவி வச்சுட்டு அந்த குடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. மேலே இருக்கிற செடிக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியும் ரொம்ப ட்ரை ஆயிருங்க. காலையில் ஒரு 6 போல் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அவ்வளோ வெயிலுங்க. காலையில் 6 பளிச்சுன்னு இருக்குது. ஒரு 7 வெயில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வேலை செஞ்சிடும் அப்படின்னா பரவாயில்ல, பட் ஆனால் வெயிலே வேலை செய்கிறவங்களெல்லாம் நினச்சா ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. அவ்வளோ வெயில், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பரவலாக இருக்குது. நிறைய வயசானவங்கன்னு மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது வந்து ரொம்ப அதிகமான வெயிலோட தாக்கத்தால் வந்து உயிரிழப்பு கூட ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் போட்டிருக்காங்க. அதனால் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிக்கணும். தலையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் தலையில் எண்ணெயே வைக்க மாட்டாங்க. நான் எக்ஸாம் டியூட்டி போகிறப்ப நிறைய பசங்களோட தலையில் பார்த்தோன்னா எண்ணெயே சுத்தமாக கிடையாது. தினமுமே தலை குளிச்சுட்டு வருவாங்க. தினமுமே அந்த தலையில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது. நம்ம கேட்கணும், தண்ணி குடிச்சிங்களா, தலையில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அப்படின்னு.
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் மிஸ் நாளைக்கு வைக்கிறேன் நாளைக்கு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து வச்சுட்டு வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும், இதெல்லாம் வச்சா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களே கண்டி அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தினமுமே தலையில் வந்து நல்லா வந்து எண்ணெய் வச்சு விடணும். காலையில் ப்ரஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுந்த உடனே வந்து நல்லா ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துருங்க, நல்லா வந்து குழந்தைங்க வந்து குடிக்கட்டும். அதுக்கப்புறம் எழுந்த உடனே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா தலையில் எண்ணெய் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாடியோட ஹீட் டெம்பரேச்சர் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும். நம்ம வீட்டில் மல்லிப்பூ செடியில் எவ்வளோ மல்லிப்பூ பூத்துருக்கு பாருங்கள், தினமுமே இவ்வளோ மல்லிப்பூ வந்து பூக்குது, அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குங்க. இந்த மல்லிப்பூவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது, தினமுமே ரெண்டு மல்லி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, சாமிக்கும் இதுவே சரியாக போயிடுது. இந்த மாதிரி வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா கூழ் இந்த மாதிரி நீராகாரம் நீர்மோர் இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்லாம். காலையில் இளநீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் நல்லா நீர் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாகாமல் உடம்பு வந்து நல்லா பார்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது தண்ணி குடிக்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் எப்படி நமக்கு வந்து வளர்ந்த பிறகு தான் தெரியும் இது இது நல்லதுன்னு சொல்லிட்டு, ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் அவங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸில் தண்ணி கொடுத்து நம்ம உட்கார வச்சு நம்ம எதிர்க்கவே தண்ணி குடிக்க வைக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கே கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் வருது, அதனால தான் சொல்கிறேனே. நான் கிளாஸில் இருந்தேன் அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு தினமுமே வந்து என்னோடய பீரியட் நான் போனேன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து முதல்ல என் எதிர்க்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டிலில் ஹாஃப் அ பாட்டில்னால் தண்ணி குடிச்சிடணும்னு சொல்லுவேன். ஈவினிங் கிளாஸ் நான் போகிறேன் அப்படின்னா சில பசங்க அந்த தண்ணியை ஒரு சிப் கூட குடிக்காமல் வச்சுருப்பாங்க, தண்ணியே குடிக்காமையும் இருக்காங்க சில பசங்க. நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி தண்ணி குடிங்கம்மா தண்ணி நல்லது அப்படின்னு சொல்கிறது, என்னோடய பீரியட் போனேன் அப்படின்னாவே தண்ணி குடிச்சிட்டு எங்கிட்ட வந்து காமிப்பாங்க, மிஸ் இங்கே பாருங்கள் நான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே போல் நம்ம வீட்டில் வந்து நம்ம மண்பானையெல்லாம் வாங்கி வச்சு அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா சில்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கலாம். வீட்டை சுற்றி கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பிளான்ஸ் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நிறைய குட்டி குட்டியாக மணி பிளான்ஸ் அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அதுக்கு சும்மா வதக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி பண்ணேன் அப்படின்னா அப்படியே துவையல் மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து புடலங்காய் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுட்டேன், சாம்பார் செஞ்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொரியல் மாதிரி பண்ணிட்டேன், சாதம் வடிச்சாச்சுங்க. காலையில் வந்து எப்பவும் போல் கூழ் செஞ்சுட்டேன், அம்மா வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கூழ் வந்து பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கூழ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூழுக்கு வந்து பஞ்சமே இருக்காது, காலையிலேயே கூழை குடிச்சிட்டோன்னா வயிறு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். சராசரியாக ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அதே மாதிரி ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெய்ய காலத்தில் நம்ம மட்டும் தண்ணி குடிச்சிட்டு ஹெல்த்தை பார்த்துக்காம குழந்தைங்கக்கிட்டேயும் நம்மளோட கவனத்தை வந்து செலுத்தணும். அதே போல் வந்து தர்பூசணி வாங்கி வச்சு கூட நான் வீட்டில் வந்து தினமுமே ஜூஸ் போட்டு அப்படி குடிக்கிறது. லெமன் அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது ஏன் நான் அதிகமாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னா நிறைய குட்டி பசங்க நான் ஸ்கூலில் வந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன பசங்க நிறைய குழந்தைங்க தண்ணி குடிக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா வீட்லேயும் அவங்க தண்ணி குடிக்கிறது இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த தண்ணி பாட்டிலில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பவும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாம் சின்ன வயசுலேயே தடுத்துடலாம் இல்லைங்களா, அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொன்னேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், வீடு வந்து நீட்டாக வந்து க்ளீனாக வந்து பாப்பா பெருக்கிட்டேன். எல்லாருமே காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிருவோம், குளித்து முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டேன். பாத்திரம் வந்து எப்போவுமே என்னோடய செஷன் தான், பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டுட்டேன். மகா குட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற துணியெல்லாம் நான் வாஷ் பண்ணிடுறேம்மா வாஷிங் மிஷினில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து நான் வந்து அந்த துணி பக்கமே போகிறதில்லை, பாப்பாவே அதை பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா வந்து கேட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு பத்திரமா இருங்கன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி
நான் போயிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய இடம் ரீச் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரவே நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்திருக்கேன், தயிர் சாதம் எடுத்துக்கிட்டு, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் மாதிரி பண்ண இல்லைங்களா அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு போயிட்டேன். பஸ்ஸில் உட்காந்துட்டு போனால் அவ்வளோ அனலுங்க, மேலே வச்சாலும் அவ்வளோ சூடாக இருக்குது. இந்த தண்ணி பாட்டில் பூரா வந்து நான் போயிட்டு ரீச் ஆகிறதுக்குள்ளவே காலி ஆயிடுச்சு. திரும்ப அங்கே போயிட்டு தண்ணி ரீஃபில் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிலில் அதிகமாக வெளியே போகாதீங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இருந்தாங்க இல்லை உங்களோட இன்லாஸ் இருந்தாங்க அப்படின்னா வெயிலில் அதிகமாக அனுப்பாதீங்க. குழந்தைங்கள வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் விளையாட விடாதீங்க. நிறைய தண்ணி குடிக்க வைங்க, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லியும் 1.5 லிட்டரில் வந்து குழந்தைங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டர் தண்ணியாச்சும் கொடுங்க. நீங்கள் அதாவது லேடிஸ் வந்து 2.5 லிட்டர் தண்ணி குடிங்க, ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து குடிங்க. ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ எங்கே பாரு ஹீட் ஸ்ட்ரோக் ஆகிட்டு நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போகுது. வருமுன் காக்கிறது தான் சிறந்தது. நாம் எல்லாமே வந்து எல்லாமே ஓவராலாக படித்தவங்களாக இருக்கும். அதனால் சில விஷயங்கள் வந்த பிறகு அவஸ்தைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படியாச்சும் இந்த சம்மர்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. அவ்வளோ வெயிலுமே அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு வர பஸ்ஸே ஃபுல்லாக அவ்வளோ அனலாக இருந்தது. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. அன்னைக்கு வந்து அமாவாசைங்கிறதுனால கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 7:30 வீட்டுக்கு கிட்ட இருக்க ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அதுவே 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சு தூரத்தில் தான் இருக்கேன். நடந்தே தான் போயிருந்தோம் நானும் அப்போ குட்டியும். மகா அப்பா ஊரில் இல்லாதனால நாங்கள் நடந்து போயிட்டோம். அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு வரன்னே இருந்தாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மாவை கோயிலே உட்கார வச்சுட்டு வீட்டில் வந்து விட்டுட்டு போனாங்க. வர வழியில் வீட்டுக்கிட்ட ஒரு பழக்கடை இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தர்பூஷணி பழம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருந்திருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுக்கறதும் எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம். ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால நைட்டில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே படுத்துருவோம். ஒரு 9:00 வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து தூங்கிடுவோம். நாளைக்கு ஒரு அதே போல் நம்ம வீடியோவில் ஏதாச்சும் நிறைகுறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.